ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிம்பிளி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டிக்கி நோட்ஸை வந்து எப்படி ஃபைவ் டிஃப்ரெண்ட் வேஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் நோட் பேடாக எழுதிக்கலாம். ஸோ கட்டிகிட்டு இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மார்க்கப் பெண்ணில் வந்து நீங்கள் எழுதிட்டு அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்குமே வந்து ஒரு கிளியர் மைண்ட் இருக்கும் அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்கள் அன்றைக்கி என்னென்ன வேலைகளாக பண்ண போகிறோமோ அப்படி வந்து எழுதிட்டு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்களை வாலோ அது ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வேலையை வந்து முடிக்க முடிக்க நீங்கள் வந்து இதை டிக் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ நீங்கள் ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு புக் படிக்கிறீங்க இல்லை எது ஏதாவது ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இல்லைன்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேர்டோட மீனிங் தெரிலனா அது கூட நீங்கள் ஜாட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிக்ஷனரியை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கோல்ஸ். ஸோ நம்ம இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஏஃபோர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வீக்லி டு டூ ஆர் வீக்லி கோல்ஸ் எதுவானா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சும்மா வந்து உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குட்டி குட்டி டிசைன்ஸ் கலர்ஃபுல் பென்சில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கி நோட்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து செவன் டேஸுக்குமே வந்து நம்ம செவன் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி செவன் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம டே ஒன் டே டூ இல்லை மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அன்னன்னைக்கான நம்ம கோல்ஸ்லாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு டெய்லி கோல்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் டியூஸ்டே வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான கோல்ஸ் வந்து நீங்கள் எழுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு ட்ராக்கர். ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அன்றைக்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் வாலே ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கான்பான் போர்டு. கான்பான் போர்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி பார்டர் டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் ப்ரெஷ் பென்ல வந்து இந்த மாதிரி நான் இப்போ பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கான்பான் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் பென் வச்சு இந்த மாதிரி சும்மா வந்து இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம டு டூ அதுக்கப்புறம் இன் ப்ராக்ரஸ் அதுக்கப்புறமா டன் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுத்தையும் எழுதி வச்சுக்க போகிறோம். எழுதிட்டு அகெயின் வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து அட்ராக்டிவாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் டெஸ்கில் ஏதாவது ஒரு வால் மாதிரி இருந்ததா அது சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒட்டிட்டு நம்ம என்ன இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் மார்க் ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஒரு எடிட் பண்ணணும் ஒரு வீடியோ இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஒரு ரெசிபி குக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி இதை வந்து டு டூ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டிக்கி நோட்ஸ். ஒரு வேளை நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இன் ப்ராக்ரஸ் லிஸ்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன் ப்ராக்ரஸ்லேருந்து டன் லிஸ்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்பான் போர்ட் டெக்னிக். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த ஃபைவ் ஸ்டிக்கி நோட் ஐடியாஸ். ஸோ இந்த ஃபைவ் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் பை பை பை.